அண்ட் ரெடிமேட்ஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வழங்கக்கூடிய கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் டவுன் பகுதியில் ஒரு வீட்டில் இருக்கோம். அவங்க வீட்டு கொலுவை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கன்னு கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் புஷ்பா. புஷ்பாம்மா, ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட ரொம்ப பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கொலு எத்தனை வருஷமாக வச்சுட்ருக்கீங்க? 3 வருஷமாக தான் வைக்கும். 3 வருஷமாக வச்சுருக்கீங்க. சரிம்மா, இப்போ கொலு வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? எனக்கு ஒரு எய்ம், சொந்த வீடுமா ஒரு வீடு கிடைக்கணும், அந்த ஒரு எய்மில் தான் வச்சு கும்பிடுவோம்னு பார்த்துருக்கோம். சரி சரி, சொந்த வீடுக்காக கொலு வச்சுருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் சொந்த வீட்டில் வந்து நாங்கள் கொலு எடுக்கணும். ஆகணும் எனக்கு. சரி, கண்டிப்பாம்மா. உங்கள் மனசு போலவே அமையணும். குடிசில் பேசிடலாமா? சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். சுப்ரீதி. சுப்ரீதி, என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்ட். கொலு வைக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணீங்களா? நியர் பக்கத்தில் விடு. சரி, என்ன இதில் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த கோலஸ் எல்லாமே எல்லாமே கொலுஸ் எல்லாமே பிடிச்சிருக்கேனே. சரி குட்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராம் கணேஷ். ராம் கணேஷ், என்ன படிக்கிறீங்க? 1st ஸ்டாண்டர்ட். 1st ஸ்டாண்டர்ட், இப்படி காமிச்சா தான் தெரியுண்ணே. எந்த பொம்மை பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஓ, அம்மனா? பெரிய அம்மன் பிடிச்சிருக்கு. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சக்தி கீர்த்திகா, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரி, நீங்கள் கொலு பார்க்க வந்திருக்கீங்க? இல்லை, நான் உங்கள் அப்படியா அந்த பாட்டி பேத்தியா? சரி, நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க? எல்லாமே பண்ணேன். எல்லாமே சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கனிஷ்கா, நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரி கனிஷ்கா. கனிஷ்கா, இப்போ நீங்கள் இந்த கொலுவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு என்ன சொல்லுவீங்க? மீனாட்சி அம்மன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனாட்சி அம்மன் புதுசாக இருக்குது. இந்த வருஷம் தான் வாங்கினீங்களாம்மா? இந்த வருஷம் தான். சரி சரி, வேறு எதுவும் வாங்கினீங்களா? வேறு கிருஷ்ணனை வாங்கினான். அப்புறம் வந்து வாங்கலை, முருகனை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஒன்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்புறம் வந்து நிறைய வாங்குங்க, இன்னும் பல படிகள் வைங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கிஷோர், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். கிஷோர், நீங்கள் என்னமா எல்லாம் பண்ணீங்க? நான் பெயிண்ட் பண்ணேன் பொம்மை அவ்வளோத்துக்கும். அதுக்கடுத்து நான் தான் அந்த பாடி ஸ்டெப் இது பண்ணேன். சரி சரி, உங்கள் ஆர்வத்துலேயும் பாட்டி ஆர்வத்துலேயும் இன்னும் நிறைய பாட்டி வந்து இன்னும் சொந்த வீடு வாங்கணுன்ட்ருக்காங்க. அங்கே போய் இன்னும் பல படிகள் வைங்க, சரியா? அவங்க இது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சோனா ரெடிமேட்ஸ்லேருந்து ஒரு சிறப்பு பரிசு உங்களுக்காக கொடுக்குறாங்க. இந்த பரிசு எடுத்து பாருங்கள். பாருங்கள், பரிசு எடுத்து பாருங்கள். விநாயகர் அழகாக இருக்குல்ல? சரி, இதேமாதிரி இன்னும் நிறைய பொம்மைகள் உங்களுக்கு வரணும். சோனா ரெடிமேட்ஸ் உங்களை உற்சாகப்படுத்திகிட்டே இருக்காங்க. சோனா ரெடிமேட்ஸ்க்கு, வண்ணார்பேட்டை சோனா ரெடிமேட்ஸ்க்கு வாங்க. அங்கே நிறைய வெரைட்டி, உங்களுக்கு குட்டீஸ்க்கெலாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, சரிங்களா? வந்து வாங்க வாங்க. 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு பரிசு உண்டு. 5000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு மெகா பரிசு உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது, சரிங்களா? தொடர்ந்து வாங்க. நன்றி, வணக்கம்.